இருசக்கர வாகனம் ஓட்டும் போது கட்டாயம் ஹெல்மெட் அணியுங்கள் போக்குவரத்து விதிகளை தவறாமல் கடைபிடியுங்கள் பீத வெட்டகை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள் முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறும் சட்ட முன்வடிவை ஆளுநர் பிப்ரவரி ஒன்றாம் தேதி திருப்பி அனுப்பியதாகவும் எட்டாம் தேதி மாலையில் அதே ஆளுநருக்கு அந்த சட்ட முன்வடிவு மீண்டும் தயாரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளது என்ன வேகம் இந்த வேகம் என்ன விவேகம் இந்த விவேகம் என்ன வீரம் இந்த வீரம் திருப்பி அனுப்பினால் திருப்பி அனுப்புவோம் என்பதுதான் அஞ்சாமை துணிவுடைமை அத்தகைய குரல் நெறியின் வாழும் எடுத்துக்காட்டாக இருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று முரசொலி தெரிவித்துள்ளது நீட் மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பிவிட்டார் என்ற செய்தி சிலரை மகிழ்ச்சி அடைய வைத்தது அந்த சிலர் காலம் காலமாக தமிழ் குளத்தை கெடுக்க வந்து கோடாரி காம்புகள் என்பது அனைவருக்கும் தெரியும் திருப்பி அனுப்பியதன் மூலம் அதிகார குவியலை வீழ்த்தும் கோடாரியாக மாறியிருக்கிறார் முதலமைச்சர் ஏதோ ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்தோம் ஆளுநர் திருப்பி அனுப்பினார் என்ற நிர்வாக நடைமுறை நிகழ்ச்சியாக இல்லாமல் இதனை மாநில சுயாட்சியாகவும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு விடுக்கப்பட்ட சவாலாகவும் முதலமைச்சர் கணித்ததுதான் அவர் எந்த பரம்பரைக்காரர் என்பதை தெளிவுபடுத்தியது அவரே தனது சட்டமன்ற உரையில் திராவிட லெனின் என்று தந்தை பெரியாரால் போற்றப்பட்டு நீதி கட்சி தலைவர் டி எம் நாயரையும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவையும் தமிழின தலைவர் கலைஞரையும் குறிப்பிட்டார் அந்த பரம்பரையில் வந்தவராக உயர்ந்து நின்றார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நமக்கு உடனடியாக தேவைப்படும் அரசியல் கண்ணோட்டம் என்ற தலைப்பில் சென்னை விக்டோரியா அரங்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு பேசினார் டி எம் நாயர் அவரது சிந்தனையை வெளிப்படுத்துவதாக அமைந்தது இன்றைய முதலமைச்சரின் பேச்சு மாநிலங்களை நிர்வாகத்திற்கு வசதியாக மாற்ற வேண்டும் என்றும் மொழி அடிப்படையில் மாகாணங்களை பிரிக்க வேண்டும் என்றும் இந்திய அரசிடம் குவிக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் என்றும் பல உரிமைகள் மாநில அரசுகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் அன்று முடங்கினார் டி எம் நாயர் பெடரல் சிஸ்டம் மற்றும் செல்ஃப் கவர்மெண்ட் அதாவது கூட்டாட்சி முறை மாநில சுயாட்சி என்ற சொற்களை அன்று அவர் பயன்படுத்தினார் அதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு முடிவாரி மாகாண தத்துவமாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதைத்தான் அனைவருக்கும் புரியும் முடியில் பேரறிஞர் அண்ணா கேட்டார் ஆட்டி வைப்பவர்கள் அங்கே ஆடும் பதுமைகள் இங்கே எசமானர்கள் அங்கே ஏவலர்கள் இங்கே டெல்லியின் பாவாடை நாடாவில் ஊசலாடுவதற்காக மாநிலங்கள் டெல்லியில்தான் அறிவாற்றல் அரியணையில் அமர்ந்திருக்கிறதா என்று கேட்டார் அண்ணா அதிகாரம் இல்லாத முதலமைச்சர் பதவியில் அமர்ந்திருக்கிறேன் தம்பி என்று முதலமைச்சர் அண்ணா அன்று வருந்தினார் காஞ்சி இதழில் அவர் எழுதிய அரசியல் உயிலாக அந்த கட்டுரை அமைந்திருந்தது அந்த வருத்தமிகு சொற்களைத்தான் முடக்கமாக முன்னெடுத்தார் தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திருச்சி மாநாட்டில் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற முடக்கமாக ஆக்கினார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மாநில சுயாட்சி தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு நிறைவேற்றி இந்தியாவுக்கு வழிகாட்டினார் இதோ இவர்களது கொள்கை வாரிசான தலைவர் இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் டி எம் நாயரின் குரலை அண்ணாவின் குரலை முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் குரலை தனது ஒற்றை குரலாக ஒழித்துள்ளார் ஜனநாயகம் மக்களாட்சியின் மாண்பு கூட்டாட்சி தத்துவம் கல்வி உரிமை ஆகிய நான்கையும் சேர்த்து ஒழித்திருக்கிறார் முதலமைச்சர் பல்வேறு இனம் மொழி கலாச்சார பண்பாடுகள் கொண்ட இந்திய பெருநாட்டை உண்மையில் காக்கும் உன்னதமான தத்துவம் என்பது கூட்டாட்சி தத்துவம்தான் அந்த கூட்டாட்சி தத்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாம் கூடியிருக்கிறோம் என்று சொன்னதுதான் மிக மிக முக்கியமானது இந்திய துணை கண்டத்தில் உள்ள மாநிலங்களின் சட்டமன்றங்களுக்கு எல்லாம் முன்னுதாரணமாக வழிகாட்டியான தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய சட்ட முன்வடிவை நிறுத்தி வைக்க முடியும் உதாசீனப்படுத்த முடியும் என்றால் இந்த இந்திய துணை கண்டத்தில் மாநிலங்களின் கதி என்ன அரசியல் சட்டம் வகுத்து தந்துள்ள ஒன்றிய மாநில அரசுகளின் உறவு எங்கே போகும் பல்வேறு இனம் மொழி கலாச்சார பண்பாடு கொண்ட மக்களின் நிலைமை என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓர் அரசின் கொள்கை முடிவை வெறும் நியமன பதவியில் அமர்ந்திருக்கும் ஒரு ஆளுநர் மதிக்காமல் திருப்பி அனுப்புவது மக்களாட்சி தத்துவத்திற்கே எதிரானது அல்லவா பிறகு எந்த நம்பிக்கையில் மக்கள் வாக்களிப்பார்கள் யாரை நம்பி வாக்களிப்பார்கள் என்பதுதான் நாம் எழுப்ப வேண்டிய கேள்வியாகும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்திய துணை கண்டத்தின் பண்பாடு அதனை சிதைக்கலாமா இவற்றையெல்லாம் சிந்திக்க தெரிந்தவர்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுப்பியிருக்கும் பெரும் முழக்கம் என்பது தமிழக எல்லையோடு முடிந்துவிடக்கூடிய அல்ல இந்தியா முழுமைக்கும் எடுக்கப்பட வேண்டிய முழக்கமாகும் சமூக நீதியையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் இந்தியா முழுமைக்கும் பரவலாக்கும் ஒற்றை நம்பிக்கையாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திகழ்கிறார் காலம் நெருக்கடியான நேரத்தில் தலைவர்களை உருவாக்குகிறது அடையாளம் காட்டுகிறது வார்ப்பிக்கிறது வளர்த்தெடுக்கிறது என்று முரசொலி தெரிவித்துள்ளது